ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ வந்து ஜாப் வேகன் வந்து நிறையா போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 ஜாப் பக்கத்தில் போட்டிருக்காங்க சவுதி அரேபியாவில் மட்டும். இப்போ பக்ரீத் இப்போ தான் முடிஞ்சு, ஸோ ஜாப் வேகன் நிறையா போட்டிருக்காங்க. ஃபகத் கிளீனர் கேட்டிருக்காங்க, அதாவது நம்ம பெரிய பெரிய பில்டிங்லாம் கிளாஸ்லாம் க்ளீன் பண்ணுவாங்கள்ல, அந்த இதுக்கு வேகன் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து மினிமம் 10 இல்லைனா 12 முடிச்சிருக்கணும். மற்றபடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்டர்வியூ எதுவுமே கிடையாது, நீங்கள் டேரெக்டாக உங்கள் ரெஸ்யூம் அனுப்பின உடனே யார் ஹையர் பண்ணுறாங்களோ அவங்களே ஹையர் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. உங்கள் கம்பெனியில் வந்து இன்டர்வியூ எதுவுமே பண்ண மாட்டாங்க. இந்த ஜாப்க்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதாவது க்ளீனிங் ஒர்க்கு, ஸ்வீப்பர் ஒர்க்கு நீங்கள் பார்க்குறீங்க, இதுக்கு கண்ணாடியெல்லாம் க்ரேன் மூலமாக கண்ணாடி க்ளீன் பண்ணுறது அந்த இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே டெக் நம்ம ஐடி கம்பெனிலாம் வெளியே கிளாஸ் பில்டிங் உள்ள பிளேஸில் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த வேக்கண்ட்டு. ஏஜ் வந்து 25-35 இருக்கணும் இந்த ஜாபுக்கு வந்து. மற்றபடி எதுவுமே கேட்கல, 10th 12th படிச்சிருக்கணும், 25-35 ஏஜ் இருக்கணும், 3 வருஷமாக அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு இன்டர்வியூ எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் ரெஸ்யூம் நான் இதில் அனுப்பின உடனே உங்களுக்கு ரெஸ்யூம் வந்து இமெயில் ஐடி கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ண உடனே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து சேலரி எதுவுமே மென்ஷன் பண்ணல, சேலரி இவ்வளோனு சொல்லி எதுவுமே மென்ஷன் பண்ணல. அடுத்தது வந்து ஃபயர் சிஸ்டம் மெக்கானிக்கல் கால் கேட்டிருக்காங்க. ஃபயர் சிஸ்டம் மெக்கானிக்கு, அது போக ஃபயர் அலாம் டெக்னீஷியனு, அது போக ஸ்ப்ரே பெயிண்ட்ரு, நிறைய வேகன் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபயர் சிஸ்டம் மெக்கானிக்கும் ஃபயர் அலாம் டெக்னீஷியனுக்கும் மினிமம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி வந்து 1600 வந்து 2000, அது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம் உங்கள் சேலரி வந்து. அது போக ஸ்ப்ரே பெயிண்ட்ருக்கு வந்து 1400-1200 சேலரி, அதுக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக மேவும் ஜூம் இன்டர்வியூ தான், நீங்கள் எங்கேயுமே அலைய தேவையில்லை. நான் சொல்கிறது எல்லாமே ஜூம் இன்டர்வியூவில் எடுக்கிறது. இது வந்து ஸ்ப்ரே பெயிண்ட்ருக்கு வந்து கல்ஃப் ரிட்டன் இருந்தால் ப்ரிஃபரபுள், அதாவது கம்பல்சரி கல்ஃப் ரிட்டன் இருக்கணும் தேவையில்லை. கல்ஃப் ரிட்டன் இருந்துச்சு அப்படின்னா உடனே எடுத்துக்குவாங்க. அது போக ஹெவி மெக்கானிக், அதாவது டீசல் இன்ஜினியர், பெரிய பெரிய ட்ரக்கு, டிப்பரு, க்ரேனு, அந்த மாதிரி மெக்கானிக்கு, அது போக ஹைட்ராலிக் மெக்கானிக்கு, அவங்களுக்கு வந்து வேகன் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஜூம் இன்டர்வியூ தான். சேலரி வந்து 2200-4000 வரைக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. அது போக பிளாஸ்டிக் கம்பெனியில் வேகன் போட்டிருக்காங்க. இன்ஜெக்ஷன் மிஷின் ஆப்ரேட்டராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இன்ஜெக்ஷன் மிஷின் ஓட்டியிருந்தீங்க, ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கும் நான் மெயில் ஐடி கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கிறேன். ஒரே கான்டாக்ட் நம்பர், ஒரே மெயில் ஐடி தான். அந்த கன்சல்டன்சிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஹையர் பண்ணுறது ஒரே கன்சல்டன்சி தான். இதுக்கு வந்து சேலரி எதுவுமே மென்ஷன் பண்ணல, எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் பிளாஸ்டிக் கம்பெனியில் 3-5 வருஷம் கேட்டிருக்காங்க. ஜெத்தால சவுதி அரேபியாவில் ஜெத்தால எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. சேலரி நல்ல சேலரி, 2000-2500 எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. ஐடிஐலாம் டிப்ளமோ படிச்சிருக்கணும், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் வந்து க்ரஷரில் கேட்டிருக்காங்க, ஜெத்தால க்ரஷரில் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் க்ரஷரில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க மெயின்டெனன்ஸில் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். போக ஒர்க் ஷாப் மேனேஜருக்கு வேகன்ட் கேட்டிருக்காங்க, ஒர்க் ஷாப் மேனேஜருக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஸ்டீல் ஒர்க்ஸ் அண்ட் ப்ரெஷர் பிளான்ட்டுன்னு சொல்லி ஒரு கம்பெனியில் ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒர்க் ஷாப் மேனேஜருக்கு. இதுக்கு சேலரி எதுவுமே மென்ஷன் பண்ணல, நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் ரெஸ்யூம் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா அவங்க இன்டர்வியூ கம்பெனி வந்து இன்டர்வியூ பண்ணுறப்ப உங்களுக்கு சேலரி எல்லாமே மென்ஷன் பண்ணுவாங்க. இதுக்கு ஒர்க் ஷாப் மேனேஜருக்கு வந்து மினிமம் 10-15 எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மினிமம் 10-15 எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதுக்குரிய டீட்டெயில் எல்லாமே நான் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்து வைக்கிறேன். மெயில் ஐடி அண்ட் கான்டாக்ட் நம்பர், நீங்கள் கான்டாக்ட் நம்பருக்கு அவங்க வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, இல்லை மெயில் ஐடியில் உங்களுக்கு ரெஸ்யூம் ஃபார்வர்ட் பண்ணாலும் சரி, எதாக இருந்தாலும் அந்த 1 வீக்குள்ளே பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல்லாமே நீங்கள் எங்கேயுமே நீங்கள் அலைய தேவையில்லை. ஜூம் இன்டர்வியூங்கிறப்ப உங்களுக்கு அவங்க எப்போ இன்டர்வியூ பண்ணுறாங்களோ அப்போ உங்களுக்கு முதல் 2 நாளைக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த டைத்தில் அவங்க நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே இதுலேயே முடிச்சிருவாங்க, நீ எங்கேயுமே அலைய தேவையில்லை. வேறு எதாவது அடுத்து ஏதாவது ஜாப் வேக்கன்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ரெடி இருக்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபீல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. இது ஷேர் பண்ணால் தான் நம்ம தமிழ்நாடுகளுக்கு நிறைய பேருக்கு இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. நம்ம யூடியூப் சேனலில் இப்போ ஜாப் வேக்கண்ட் எல்லாமே அதிகமாக ஜாப் வேக்கண்ட் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருப்பேன், ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். அது இப்போ டேரெக்டாக யூடியூப்பில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடியோ நான் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன், ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்து வைக்கிறேன்.